ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகேந்திர சிங் தோனி வந்து நம்ம இந்தியாவுக்கு மூணு விதமான வேர்ல்ட் கப் வந்து வாங்கி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு விக்கெட் கீப்பர் அண்ட் சிறந்த பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி இறங்கி அதேடியாக சூப்பராக விளையாடுவாங்க. இவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து ரன் அவுட் ஆகவே மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப ஸ்பீடானவங்க. நம்ம தோனி வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஓடி இருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனலானது வெளியிட்டாங்க. இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமான T20 மேட்ச் ஆனது நடந்துச்சு. அதில் தோனி வந்து பேட்டிங் பண்ணியிருப்பாங்க. இதில் தோனியும் குல்தீப் யாதவும் வந்து பார்ட்னராக இருந்திருப்பாங்க. நம்ம தோனி வந்து ஒரு பால் அடிச்சுட்டு ஓடிருப்பாங்க. அவங்க வந்து எவ்வளோ வேகமாக ஓடுனாங்க அப்படிங்கிறத வந்து அந்த சேனலில் காமிச்சிருப்பாங்க. நம்ம தோனிக்கு வந்து 38 வயசாகுது, இருந்தாலும் அவங்க 31 km/h ஓடிருப்பாங்க. நம்ம குல்தீப் யாதவ் வந்து 22 வயசாகுது, இருந்தாலும் அவங்க 16 km/h ஓடிருப்பாங்க. நம்ம தோனிக்கு வயசானாலும் சரி திறமையும் வேகமும் வந்து இன்னும் குறையல அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. இது மட்டும் இல்லாம இன்னொரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஹர்திக் பாண்டியாவுக்கும் நம்ம தோனிக்கும் வந்து ரன்னிங் ரேஸ் வச்சிருப்பாங்க. இதுல நம்ம இளம் வீரர் ஹர்திக் பாண்டியாவை நம்ம தோனி வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.